வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மசகாதேவன். திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க தொடரும் பொதுமக்களின் எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. திருச்சி மாநகராட்சி தற்போது 65 வார்டுகளாக உள்ளது. மேலும் 100 வார்டுகளாக விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் திருச்சி மாநகராட்சியுடன் திருவரம்பூர் தொகுதி உட்பட பல்வேறு ஊராட்சிகள், மணச்சநல்லூர் பஞ்சாயத்து உட்பட பல்வேறு பகுதிகள், சோமரசம்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு பல்வேறு ஊராட்சி ஒன்றியத்தை கிராமச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மாநகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைக்கும் பட்சத்தில் 100 நாள் வேலை வாய்ப்பு பறிபோகும் நிலை ஏற்படும். குடிதண்ணீர் வரி மற்றும் விவசாய நிலங்களில் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்படும். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருவதால் விவசாய பணிகளுக்கான இடர்பாடுகள் ஏற்படும் என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திருச்சி திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சோழமாதேவி, கிளக்குறிச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் சிவராசுவை சந்தித்து மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவது எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். கடந்த வாரம் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, மாநகராட்சியுடன் இணைக்க விருப்பப்படும் ஊராட்சி ஒன்றியம் மட்டுமே இணைக்கப்படும் என அறிவித்த நிலையிலும் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.